திருச்செந்தூரில் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அவரது முழு உருவச்சிலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. அவரது சிலையை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். முன்னதாக ஆதித்தனார் கல்வி குழுமத்தின் தலைவர் சி பாலசுப்பிரமணியன் ஆதித்தன் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் நடிகர்கள் கமலஹாசன், சிவகார்த்திகேயன், நடிகை ஹன்சிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தொழிலதிபர்கள், அரசியல் மற்றும் விளையாட்டுத்துறை பிரமுகர்கள் பங்கேற்றனர். முன்னதாக சிலை திறப்பு விழாவில் தினத்தந்தி இயக்குநரும் ஆதித்தனார் கல்வி அறநிலைய தலைவருமான சி பாலசுப்பிரமணிய ஆதித்தன் பேசுகையில், திருச்செந்தூர் பகுதி கல்வியில் மிகவும் பின்தங்கியிருந்த காலத்தில் அப்பகுதி மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் 1965 கலைக்கல்லூரியை சி பா ஆதித்தனார் நிறுவியதாகவும், அதைத் தொடர்ந்து பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்களை டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் தொடங்கியதாகவும் குறிப்பிட்டார். கல்வி, ஊடகம், ஆன்மீகம், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதாகவும் திரு சி பாலசுப்பிரமணியன் ஆதித்தன் புகழாரம் சூட்டினார். மற்றொன்று சிறப்பு மையாவுக்கு உண்டு, வள்ளல் தன்மை நிறைந்தவர். அவர் எந்த அளவுக்கு வழங்கி இருக்கிறார் என்று சொல்லி அந்த பட்டியலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் பட்டியலுக்கு தேடினேன், தோற்று போய்விட்டேன். அவர் கொடுத்த பட்டியல் ஒன்று கூட என்னுடைய கண்ணிலே படவில்லை. சாதாரணமாக சொல்லுவார்கள், வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி, தன்னுடைய மனதுக்கு கூட தெரியாமல் வழங்கியவர் ஐயா அவர்கள். வாரி வழங்கிய வள்ளல், அந்த வள்ளல் தன்மையிலே மிகப்பெரிய வள்ளல் தன்மையாக நான் கருதுவது கல்வி.